ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வ்ளாக். தட் இட்ஸ் என்ன புதுசா பஸ்ல இருந்து பண்றோம் பாத்தீங்கன்னா, பாண்டி இருக்காரு. ஸோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ண சடனா திருப்பதி. ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு சொதப்பண்டு, நாங்க போட் பண்ண பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று ஒரு சீன் ஆயிடுச்சு. சார் கிளியரா சொல்றேன், இதுதான் ஒரு சீனு. பஸ் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று கால் பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்க வந்து கஸ்டமர் கேர் கிட்ட பேசுறோம். சடன் பிளான், சரி திருப்பதி போலாம், போயிட்டு கீழே இருந்த மேல ஒரு வாக் போலாம் அப்படின்ட்டு. அது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிளியர் இன்ஃபர்மேஷனா இருக்கும், திருப்பதி எப்படி போலாம், என்ன டிக்கெட், எப்படி ப்ரொசீஜர், நடைபாதைனா எப்படி, எவ்வளவு கூட்டம் இருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இங்க போறோம், இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம் திருப்பதிக்கு. நியர் பெரியபாளையத்துல இருக்கோம். அன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 20 ஜூலை சாட்டர்டே. டைம் வந்து 7:00 நைட்டு. ஸோ வாங்க அடுத்த ஸ்பாட் போய் பார்ப்போம். நடக்குது இந்த ரீஃபண்டுக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கான். கண்டக்டர் பாத்தீங்களா, இன்னும் புரியல அவனுக்கு கூட்டுறோம் அப்படின்னு சொன்னது. நாங்க ரெடிஸ் கூட்டுறோம், அவன் ஜனபச்சாத்திரம் கூட்டுறது வந்துதான். திருப்பதி சீனிவாசா பவன் ஊத்துக்கோட்டை தாண்டி நிப்பாட்டி இருக்காங்க. எதுவும் சாப்பிடல, சும்மா இறங்கி வச்சிருக்கோம். அந்த டிக்கெட் ஒரு அந்த இஷ்யூ ஆச்சுல, அதுக்கு ரீஃபண்ட் ஒன்று கேட்டிருக்கோம் பார்ப்போம் அப்படின்ட்டு மெயில் போட்டிருக்கோம். அந்த இஷ்யூவா தான் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இப்போ கொஞ்சம் சில் பண்ணிட்டு நம்பி திரும்பி போக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் திருப்பதி தான் ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். ஃபைனலாக திருப்பதி வந்துட்டோம். இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம்னு இருக்கோம் டின்னர். பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து எங்கே டிக்கெட் தராங்கன்னு இப்போ போயிட்டு தேடுதல் இருக்கு. தேடிட்டு கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, சோ வெளில போயிட்டு பேசுறேன். கரெக்டா டோக்கன் வாங்க, இப்போ ஒரு கூண்டு பண்ணு இருக்கும். டோக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல தராங்க. நினைக்கிறேன் இப்ப டைம் கரெக்டா டைம் 12:50. டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கோம், போய் பார்ப்போம். எப்படி டிக்கெட்டுக்கு பாம்பு பாம்பா இருக்கு. கரெக்டா டைம் 1:30, 1 மணிக்கு டிக்கெட் தராங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா கரெக்டா டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இதான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க டிக்கெட்டு. கவுண்டர் பாருங்க, ஆனால் கவுண்டர் இருக்கு. இதுதான் டிக்கெட்டு, நம்மளுக்கு 2:00 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம். 2:00 ஸ்லாட்டு. ஸோ இங்கேருந்து வாக்கில் தான் போக போகிறோம். போய் பார்ப்போம் எங்கே போகிறோன்னா. அலிப்பறைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து வாக்கில் தான் போக பார்க்குறோம். அது ஓப்பனில் இருக்குமான்னு தெரில. இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:00 தராங்க. நான் டீட்டெயில்டாக மலை ஏற சொல்ல பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக மணி 4 ஒரு ஓப்பன் பண்ண போகிறாங்க. சூப்பர்லாம் அலௌடு இல்லை. ஸோ சூப்பர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து பேரி வச்சுருக்கேன்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் படி. படி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் கரெக்டா? ஐயோ டைம் வந்து 4:10. படியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து அலப்பிரி. டோட்டலாக 3500 ஸ்டெப்ஸு, 3800 அந்த ரேஞ்சு. வாங்க இன்னும் மேலே போவோம். ஃபஸ்ட்டு ஒரு 10,000-20,000 ஆளும் மேலே போய் பார்ப்போம். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் 10,000 ஸ்டெப்பு, சரியான கால்டியமாக இருக்குது. நாங்கள் பாண்டி காபுல அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. 1000 முடிச்சாச்சு. 2800 கிட்ட இருக்குது. பார்ப்போம் இன்னும் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகிற வழியில் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி கடை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டெப் தாண்டியாச்சு. இப்போ இந்த லொகேஷன் வந்திருக்கோம். நல்லா டஃப்பாக தாங்க இருக்கு. ஸ்டீப்பு பாருங்க, எவ்வளோ ஸ்டீப்பு. ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. வாங்க ஒன்றும் போகலாம். ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கடை. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு சாத்துக்குடி. வாங்க வந்துச்சு. நோ சுகர், நோ ஐஸ், ரா சாத்துக்குடி. கஃபே தாண்டி போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மாதிரி இதோ இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்துருக்கு. ரோடு பக்கத்துலேயே தான் போகுது. ஸோ போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஸ்டெப்ஸ்னால் 5000 காட்டுது ஸ்டெப் வாட்சில். ஆனால் நாங்கள் ஒரு 2800 கிராஸ் ஆகிருக்கோம் நினைக்கிறேன். வரையெல்லாம் கடை நல்லா சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். விடிஞ்சிருச்சு, ஒரு சில் கிளைமேட். பாண்டி, ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஆஃப்வே மார்க் வந்துட்டோம். ஆஞ்சநேயர் கோயில் ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் தான் இருக்குது. அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஆமாம், ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், அதனால் கொஞ்சம் சில்லாக ஏறலாம். ஸ்டெப்பு தான் அடுத்து இன்னும் பயங்கரமாக வருமா? ஆல்ரெடி இப்போவே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அது எப்படி ஏற போகிறோன்னு தெரில. வாங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆஃபே கிடையாது, டிஸ்டன்ஸ் வைஸ் இது ஆஃபேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஸ்டெப்ஸுக்கெலாம் போய் இப்போ ரோடு கனெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் தொலைவு ரோட்டு பாதை. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் வரும் போல். அதை தாண்டிட்டா முடிஞ்சிருச்சு. நல்லா விடிஞ்சிச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. நல்லா வியூ சூப்பராக இருக்கு. கிளைமேட்டு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நல்லா வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் டஃப்பு தான், கை கால்லாம் வலிக்குது பயங்கரமாக. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ரெகுலராக நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா கார்டியோ பண்ணுறதோட சரி, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டியது. மாதத்துக்கு ஒன்ஸ் வரலாம். வந்தீங்கன்னா உங்கள் என்டூரன்ஸ் ஸ்டாமினாலாம் ஏறும் மாதிரிமா. மெயின் ரோடு, அதனால தான் ஒரே நைஸாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 12:00 ஸ்லாட்டு. ஸோ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி லைனில் நிற்கணும்.
உங்களுக்கு நான் மேலே போயிட்டு காட்டுறேன் அப்படி என்ன இருந்துட்டு இப்போ ஒரு லைட்டாக இருந்துச்சு ஏக்கர் போட ஃபுல்லாக சில் பண்ணிட்டு அப்படியே மேலே போவேன். இதான் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கா, ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்பு, அது எப்படி கிராஸ் ஆக போகிறோம் தெரில. ஸோ அங்கே போனோன்னு பார்த்தேன் சர்ஃபேஸ் போயிடுச்சு. இப்போ இதை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரீப்பு. கரெக்டாக 3260 ஸ்டெப்பு அண்ட் இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கடைசியா 3550 கம்ப்ளீட்டட். கோயில் தரிசனம் பார்க்க வேண்டியதுதான், ஸோ டயர்ட். வாங்க அடுத்து என்னன்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4:15 போல் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இப்போ கரெக்டாக டைம் 7:36. இப்போ தான் கடைசி ஸ்டெப்பை முடித்தேன் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 3 hours கிட்ட, ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். நாங்கள் யூடியூப்பில் பார்த்து வரைக்கும் நிறைய பேர் வந்த வரைக்கும் 4 to 4.5 hours மேலே ஆகும்னு நான் மறந்துது. பெருசாக ரெஸ்ட் எடுக்கல, அங்கங்கே சாப்பிட்டு படி ஏறி வந்துட்டே இருந்தோம். சில்லாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க, அதை காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுக்குறாங்க அப்படின்னு. வாங்க பார்ப்போம் என்ன. நான் எங்களுக்கே ஒன்றும் பிளான் இல்லை. கரெக்டாக தரிசனம் வந்து 12:00 ஸ்லாட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் போ என்னன்னு காட்டுறேன். குளிச்சிட்டு வரேன். திருப்பதியில வந்து வேஷ்டி தான் அலௌடு. ஸோ வேஷ்டி ஷர்ட் ஒரு ட்ரெடிஷ்னல். இந்த கோயிலுக்கு போனோம் பார்த்தோம் வந்து தூக்கமாக இருக்கு, வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு ஸ்லாட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ பண்ண பிரசாத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு அங்கே போயிட்டு என்ன வெரைட்டி அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் காட்டுறேன். நாங்கள் போயிட்டு அண்ணா பிரதேசோடும் அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு ஆர்ட் ஒர்க்கு இந்த அன்னப்பிரசாதம் சென்டரில், செம்மையாக இருக்குது பார்க்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அதை உள்ளே உள்ளே போடுறாங்க பாருங்கள். போயிட்டு பார்ப்போம், போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஃபுட்டு எப்படி இருக்கு. ஐ திங்க் பொங்கல் நினைக்கிறேன், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் பொங்கல் தான் போட்டுக்குது. லெட்ஸ் கோ அண்ட் செக். நாங்கள் போய் பார்ப்போம். பிரசாதம் டைனிங் ஹால் பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்னு. நான் வந்தோனையும் இப்படி ஒரு பிளேட் இருந்துச்சு, அப்படி ஒரு டம்ளர் இருந்துச்சு அண்டு ஃபுட்டு வந்துட்டுருக்கு. வந்தோன்னே என்னன்னு காட்டுறேன். சரி, வெண்பொங்கல் நைஸ், சுட 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 வெண்பொங்கல். ஆனால் எனக்கு பொங்கல் பிடிக்காது, பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. சாம்பாரா சட்னியா? நைஸ் தான், ஓகே தான். எனக்கு பொங்கல் பெருசாக பிடிக்காது, சாம்பார் சட்னி எதாவது வந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் சுட சுட இருக்குது. அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்ப்பேன் எப்படி இருக்குங்க. நான் பாண்டி எப்படி இருக்கு? அச்சா ஓகே தான், பட் இன்னும் எதுவும் வரல. சாம்பாரா சட்னி வெயிட்டிங். ஆமாம், சாம்பார் சட்னி எதனா ஊற்றி சாப்பிட்டு போகிறோம். எங்கள் ஸ்லாட்டுக்கு டைம் ஆகுது அண்ட் இதுக்கப்புறம் ஃபோனு லாக்கரில் போடுவோம்னு நினைக்கிறேன்.
தெரில, நான் கீழே போயிட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறேன். இப்போ சட்னி ஊற்று வந்திருக்காங்க, ஸோ ஊற்றுவோம். தேங்க்யூ. மதியோலியே ஊற்றிட்டாங்க அப்பா சட்னி. சாப்பிடுவோம். செகண்ட் ரவுண்டு போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா சரியான பசி நடந்து வந்ததில், ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டு சூப்பராக இருக்குது. நல்ல பசியில் நல்லா இறங்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வச்சு சாப்பிட்றோம். ஏன்னா அங்கே எப்படியும் கூண்டல் தான் போட போகிறேன், அது லைன் அது தான். ஸோ அதனால் சில்லாக போகலாம், போய் தூங்கலாம். நல்லா சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு போய் லைனில் நிற்க ஆரம்பிக்கணும். மட்டும்தான் இல்லை, சாம்பாரும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஸ்கேம் பண்ணிச்சுக்கிறாங்க, செகண்ட் டைம் ஊற்றிட்டாங்க. நல்லா இருக்குது சாம்பார், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். நாங்கள் ஏசி ஏடிசி சர்க்கிளுக்கு போனோம் எங்களுடைய தர்சனாக்கு. ஸோ திருப்பதி பஸ்ஸில் போகிறோம் பாருங்க கூட்டத்தை. அதுதான் இப்போ கவர்மெண்ட் பஸ் இருந்தது. அங்கேருந்து நாங்கள் அன்னப்பிரசாதம் இடத்துலேருந்து ஏடிஜிஹெச் தான் எங்களுடைய ஃப்ரீ டிக்கெட்டு அந்த டோக்கன் வாங்கியிருந்தோம்ல, அது வந்து இங்கேருந்து தான் எங்களுக்கு வந்து உள்ள லைன் க்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்துட்டோம். ஸோ போயிட்டு க்யூவில் பேக்கில் ஃபோனு ஏன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தரிசனத்துக்கு லைன் நிற்க வேண்டியதான். அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நான் போயிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து அப்படியே தரிசனத்தை முடிச்சோன்னா லட்டு அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. போயிட்டு தரிசனத்தை பார்த்துட்டு எவ்வளோ நான் தெரியல பார்த்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 4:30. திருப்பதி தரிசனம்லாம் முடிஞ்சு கூண்டலெல்லாம் போட்டு அண்ட் இப்போ தான் லக்கேஜ்லாம் வாங்கி லட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்கள் நினச்ச டைமுக்கு ஓரளவுக்கு முடிக்க முடிஞ்சது. கூண்டில் ரொம்ப நேரம் போடாமல் ஓரளவுக்கு போட்டு பட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபுட்டு போட்டு லஞ்சு தான் அங்கே சாப்பிட முடியல, ஃப்ரீ லஞ்சு. டின்னர் இப்போ ஒரு 5:30 இல்லைனா 6:00 போடுறேன்னு இருக்காங்க. ஸோ அது போய் ட்ரைவ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த வழியில் வரலாம், இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து சும்மா போயிட்டு இங்கே பாதாம் பால் குடிக்கலான்னு இருக்கோம். திருப்பதியில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ குடிச்சுட்டு இல்லை டின்னர் சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரில, சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நல்ல ஒரு தரிசனம் கிட்ட போய் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் கூண்டில் போடலங்க, கரெக்டாக இருந்துச்சு. கூண்டில் போட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்படியே லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. அரௌண்டு எல்லாம் காலையில் நாங்கள் ஒரு எங்கள் ஸ்லாட்டு 2:00, ஆனால் நாங்கள் 10:00 போயிட்டு அங்கே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அது அப்படியே உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு பொறுமையாக ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி கடைசியாக முடிஞ்சு பார்த்தாச்சு. வெங்கி தரிசனம் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ போயிட்டு பால் குடிப்போம் வாங்க, பாதாம் பால். சரி, நீங்கள் லக்கேஜில் அங்கோட நீங்கள் முன்னாடியே வந்து இங்கெல்லாம் போட வேண்டாம். லைன்லே அப்படியே போட்டிங்கன்னா அது இங்கே வந்துடும், நீங்கள் இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் திருப்பதியோட கோபுரம், அந்த தங்க கோபுரம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து டைரக்ட் பஸ் இருக்கு. திருப்பதி மேல் மேலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இருந்தது ஏறி செம்ம தூக்கம். நான் இப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன், ஒரு 4 hours ஆச்சு. அண்ட் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் போகலான்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன், நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நடைபாதை. நடைபாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது, ஸ்ரீவாரிமெட்டு, இன்னொன்று வந்து அலிப்பெரி. நாங்கள் போனது அலிப்பெரி பாதை.
சீவாரி மெட்ரோ ஒன்று இருக்குது, அது 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அடிப்படைப்பாக 4:00 4:30 திறப்பாங்க ஓகேங்களா, அதுதான் டைமிங்ஸ். அண்ட் அலிப்பரி பாதை கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க டிக்கெட்ஸ் எதுவும் இருக்காது. ஆமாம் இருக்குது, அலிப்பரி கிட்ட ஒரு டிக்கெட்ஸ் இருக்குது, ஸ்ரீவாரி மெட்டிக்கிட்டையும் டிக்கெட் தராங்க, அது 6 மணிக்கு தான் ஓப்பனு, அப்போ தான் கொடுத்தாங்க. இன்னொரு ரெண்டு இடத்துல டிக்கெட்ஸ் தராங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டிக்கெட்ஸு, அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். 100% ஷுவராக கிடைக்குமானா இல்லை, டவுட்டு தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ டிக்கெட்டை கிராப் பண்ணிங்களோ அதுக்கு சரியான நினைக்கும். அது வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸ்ரீவாரி மெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சம்திங் ஸ்டெப்பு தான், ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ரீப்பாக இருக்கும், 2 hoursில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாங்கள் போன அலிப்பரி பாதை பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3500 ஸ்ட்ரீட் டிக்கெட்ஸு, அண்ட் கூட வந்து உங்களுக்கு வே இருக்கும் நடக்கிற மாதிரி. ஸோ இது மினிமம் ஒரு 4 to 4.5 hours ஆகும். ரெஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா ஒரு 3 hoursில் போயிடலாம். நாங்கள் ஒரு 3 hoursில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான், நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு ஸ்லாட்டு டைமிங் கொடுப்பாங்க, அந்த டைமிங்கில் நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 to 4 hoursில் பார்த்துட்டு பிளட்டு வாங்கிட்டு முடிச்சிடலாம். கூண்டுலாம் பெருசாக நிற்க வைக்கலை எங்களை, நீங்கள் போய் சொல்ல கூட்டமாக இருந்தால் கூண்டில் போட்டு அடைச்சி டைம் ஆகலாம். அண்ட் நீங்கள் டிக்கெட் இல்லாமல் போயிட்டீங்கன்னா 16 to 24 hours ஆகும், நெட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ டிக்கெட் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வைங்க, ஃபஸ்ட்டு 300 rupees டிக்கெட்டு வைங்க, அது இப்போது எடுக்க முடியலன்னா இந்த ஆப்ஷன் போங்க. அண்ட் அவ்வளோதான், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்தியோட ட்ரெண்டு, இப்போத்தியோட சுச்சுவேஷன். நான் போன அப்போ வந்து இதுதான் இருந்துச்சு, நீங்கள் போன அப்போ கூட்டமாக இருந்து டிலே ஆச்சு, ப்ராசஸ் மாதிரி இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அப்டேட்டை இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் செக் பண்ணிட்டு நீங்கள் போங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், திருப்பதி போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கேன் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் அவுட், பீஸ்.